எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும், இன்னைக்கு வந்து எந்த விதமான டாபிக் வந்து பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆமாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம். இது வந்து ஃபார்மிங் இமேஜ். இந்த ஃபார்மிங் உணவு இல்லைன்னா யாருமே இல்லைங்கிறத வந்து திருப்ப திருப்ப நம்மளுக்கு உணர்த்துறதே வந்துட்டு இந்த மாதிரி சில சில போராட்டங்கள் தாங்க. இந்த போராட்டத்துல அதாவது இன்னைக்கு வந்துட்டு 35 நாள் ஆயிடுச்சு, யூனியன் மினிஸ்டர் வந்து பேசலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னே வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கங்க. இந்த போராட்டத்தில் பெண்களோட பங்கு என்ன, அவங்க என்னென்ன விதமான சாதனைகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வந்து பங்களிப்பு கொடுத்துருக்காங்கன்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முக்கியமாக வந்து குறிப்பாக ரெண்டு பெண்களை பற்றி பேசுகிறோம் பாட்டிங்க. ஒருத்தவங்க வந்து மொஹிந்தர் கவுர், இன்னொருத்தவங்க வந்து மஞ்சித் கவுர். மொஹிந்தர் கவுர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிராண்ட் இமேஜ், இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிராண்ட் இமேஜாகவே இருந்தாங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ தான் வந்து இந்தியா மீடியா ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க ஃபோட்டோ ட்வீட் பண்ணி இவங்க வந்துட்டு போன வருஷம் சிஏஏ ப்ரொடெஸ்டில் இருந்த 100 ரூபாய்க்கு வர ஒரு பார்ட்டி தான் இவங்க வந்து அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அது வந்து ரொம்பவே தப்பான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு அந்த நியூஸ் போனோன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் இப்போ கூட டெல்லிக்கு போய் போராடுவேன், என்னால் முடியும், நான் எதுக்கு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் போகணும், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட 12 ஏக்கர் நிலம் இருக்குது, நான் கேட்குறது எல்லாமே விவசாயம் பண்ணணும் தான், நீங்கள் ஏன் இப்படினா தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிற வந்து அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்காங்கங்க. அப்புறம் இவங்க தான் அந்த பாட்டி, இன்னொருத்தவங்க வந்துட்டு மஞ்சித் கரூருங்க. அவங்க வந்துட்டு பட்டியாலாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்கங்க. 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெல்லியில் வந்து அந்த கடும் குளிரில் வந்து போராடியிருக்காங்க. அந்த கடும் குளிரில் வந்து வாழ்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து போராட்டம், நைட் ஃபுல்லாக அங்கேயே தூங்கி அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய கஷ்டமான விஷயம்னே பார்க்கப்படுதுங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு 12 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது, அதில் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஜாங்கீர் கவுர், அவங்க வந்து காட்டு வில்லேஜ் வந்து பர்னாலா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அவங்க வந்து ரொம்பவே வந்து ப்ரைஸ் பண்ணப்பட்டாங்க. அதாவது அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த நாட்டின் பிள்ளை நான் ஏன் வந்து போராடாமல் இருக்க வேண்டும், என் ரைட்ஸுக்காக நான் போராடுறேன், என்ன யார் கேட்பா, இந்த நாட்டோட உண்மையான மகனாக வந்து நான் வந்து என் ரைட்ஸுக்காக போராடுறேன், எனக்கு இதில் ரொம்பவே பெருமை தான், நான் இதில் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக 23rd டிசம்பர் என்னாச்சுன்னா, ஒரு 62 வயசான ஒரு பாட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் இந்த ஜீப்பை ரைட் பண்ணிட்டு அந்த போராட்ட களத்துக்கு போயிருக்காங்கங்க. அவங்களும் அவங்க கூட சேர்ந்துருக்க எல்லா பாட்டிகளும், இது வந்து ரொம்பவே கேட்க ஆசமாக இருக்குல்ல, 120 கிலோமீட்டர் வந்து ஜீப் ரைட் பண்ணிட்டு அந்த போராட்டம் இடத்துக்கு போயிருக்காங்கங்க. இந்த இமேஜை வந்துட்டு டாப்ஸி பானு அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அவங்க இதுலேருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் மேஜராக எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவங்க எல்லாருமே ஃபார்மர்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு டெரரிஸ்டே இல்லைங்க. அது ஃபஸ்ட்டு எல்லாருமே இவங்க நமக்காக தான் போராடுறாங்க, அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.